அனைவருக்குமே நிச்சயமாக குணம், நிச்சயமாக குணம், ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக குணம். உங்களுக்கு குணமாக வேண்டுமா? ஏக இறைவன் ஏக தலைவன் வாசி தலைவன், அற்புதமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான பண்டிதன், உங்களை குணப்படுத்த வேண்டும். ஏக இறைவன் உங்களுக்கு நிறைய நற்செயல்களை உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஒரு பெருங்காடு பற்றியறிய வேண்டும் என்றால் ஒரு சிறு தீப்பொறி உருவாக வேண்டும். அதுபோல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா, தவறான பல செயல்கள், நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பற்றி எரிய வேண்டும் என்றால் இறைவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இறைவனால் அனைத்து காரியமும் கூடும். இந்த முதல் தீப்பொறியை நீங்கள் உருவாக்க வேண்டும். பட்டு பட மதனாலும் பக்கத்து மாத வசையாலும் இறைவனை நேசிச்சு திருப்புகளில் பாடப்பட்ட பாட்டு. பட்டுப்படாத மதனாலும் அப்படின்னா என்ன? என்னை தாக்கியும் தாக்காமலும் பல நிகழ்ச்சிகள், காம நிகழ்ச்சிகள் காமதேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மன்மதன் பட்டுப்படாத மதனாலும் மலர்பானங்களாலே, மலர் அம்புகளாலே மலரை தூக்கி வீசி, கண் பார்வையை தூக்கி வீசி மனிதர்களை தாக்குதான், தாக்கியும் தாக்காமலும் போகுதா? அதான் பட்டும் படாமலும் இருக்கு, ஆனா இல்ல. நீங்க என்ன இன்னைக்கு படம் எடுத்தீங்க? அப்பயே பட்டும் படாமல், அப்பயே இருக்கு ஆனா இல்ல சொல்லிட்டாங்க. பட்டுப்படாத மதனாலும் காமம் தாக்குகிறது. மன்மதன் மதன வசீகரம், மதன வசிய சக்தி, எதை பார்த்தாலும் ஒரு ஆசை உண்டாகிறது, ஒவ்வொன்றையும் அடைய வேண்டும் என்கிற ஆசை உண்டாகும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மதன், மன் மதன், நமக்குள்ள இருக்கக்கூடிய மதன், அந்த பொருளிலோ அந்த பெண்ணிலோ அந்த ஆணிலோ எதிர்பாலினத்தவர் மீதோ பொருளின் மீதோ பணத்தின் மீதோ ஏதோ ஒன்றின் மீது இருக்கக்கூடிய அந்த வாசனை, அந்த நுகர்வு, அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதில் இருக்கக்கூடிய மன்மத சக்தி, நமக்குள் இருக்கக்கூடிய மன்மத சக்தியோட ரெண்டும் ஒன்றாக ஈர்த்து தாக்கியும் தாக்காதது போல மறைந்திருக்கிறார் மன்மதன். எல்லாருக்குள்ளையும் எந்த நேரமும் தாக்கி கொண்டும் இருக்கிறது, தாக்காத போலம் இருக்கிறது. பணத்தால நன்மையா தீமையா? கல்யாணம் நன்மையா தீமையா? நிம்மதியா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் நிம்மதி இருக்கா? நிம்மதியா இருந்தானே புள்ள பத்தீங்க? நிம்மதியா இருக்கீங்களா? படிச்சா நல்லா இருக்கலாம் தானே படிச்சீங்க? படிச்சு இப்ப வேலை பார்த்து தொழில் செஞ்சு நல்லா நிம்மதியா இருக்கீங்களா? வீட்டுல கோயிலுக்கு போன நிம்மதியா இருக்கலாம் போனீங்கல்ல? அங்க போங்க, 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு, இலவச இலவச தரிசனம், பிடிப்ப பிரிச்சு விட்டு அங்க போய் அன்னதானத்துல இடம் கிடைக்குதுன்னு அங்க போய் கவலை பிரச்சனை. பட்டு படாத மதனாலும் போயிட்டு வாழ்க்கை, தாக்கியும் தாக்காதது போல மறைந்திருக்கக்கூடிய மன்மதனாலே இந்த வாழ்க்கை ரொம்ப சிக்கலை சேர்த்து கொண்டிருக்கு. இப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். பக்கத்து மாத வசையாலும் பெண்களை நிந்திக்க கூடாது, பெண்களிடம் வசை வாங்கக்கூடாது, பெண்களிடம் திட்டு வாங்கக்கூடாது, அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் வசைபாடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. தாயார், சகோதரி, தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, பாட்டி, இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ரூபத்திலும் பெண்கள் இருந்தால் அந்த பெண்களிடம் வசை வாங்கக்கூடாது, பழிச்சொற்கள் வாங்கக்கூடாது. பார்க்கின்ற மாதிரி பாராது அகன்ற திருமலர் சொன்ன,
பார்க்கின்ற மாதரை பாராத அகன்று போய் திருமணம் சொன்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது திருப்புகழ். மாதரை பார்த்தா ஒரு ஆணுக்கு என்ன ஆகுமோ அந்த ஆசை உண்டாயிருச்சுன்னா காம நீர் வழிய ஆரம்பிச்சது. அப்ப பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய் எப்ப பார்த்துறாத. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, பெண்ணினுடைய மார்பு என்னதான் ஆடை போட்டு மூடியிருந்தாலும் கூட ஒரு மனிதனை மதம் கொண்ட யானையாக காம வெறி பித்து பிடித்தவனாக மாற்றுமா? ஏன்னா அதுவே மதம் பிடித்த யானையினுடைய வெறியை தூண்டக்கூடிய காம இன்ப வெறியை தூண்டக்கூடிய அளவுக்கான ஆற்றல் வாய்ந்தான் பெண்ணினுடைய மார்பு. கச்சம் இந்த கொங்கை மாத கண்வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியாசன் கச்சன் இந்த கொங்கை மாட மார்பு கடையில வேப்ப இலைய உருவிட்டா குச்சிடும்ல அது வேப்ப ஈர்க்குன்னு சொன்ன இந்த ஈர்க்கு இடைபுகா இளமுலை மாதர்னு சொன்ன எல்லாம் சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கிற வார்த்தை. ஈர்க்கு இடைபுகா ரெண்டு மார்பகத்துக்கு நடுவுல ஒரு ஈர்க்கு எடுத்து உள்ள விட்டா போகாதான் அந்த அளவுக்கு மார்பகம் டைட்டாகவும் கூர்மையாகவும் இருக்கும். ஈர்க்கு இடைபுகா இளமுலை மாதர். அப்படிப்பட்ட மாதரை பார்க்கின்ற மாதிரி உடனே அந்த பொண்ணு பார்த்தாலும் தெரியும் பார்க்கின்ற மாதிரி பாராது அகன்று போ திருமலை சொன்னார். கச்சன் இந்த கொங்கை மாதர் கண் வீசு போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை. பாரதேசன் பெண்கள் வந்து காம இன்பத்தை ஒரு ஆணுக்கு வழங்கவும் காம இன்பத்தை பெறவும் தயாராக இருப்பவர்கள். எந்த நேரமும் அடங்காத காமத்திலே ஒரு ஆண் இருந்தால் அது அந்த ஆணுக்கு மிகப்பெரிய உடல் பாதிப்பையும் உள்ளத்தினுடைய பாதிப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி தன் மனைவியோடு இன்ப உறவு வைத்துக் கொள்ளும்போது வேறு பெண்ணை நாடினால் மனைவியினுடைய வசை வரும். அல்லது மனைவியோடு தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் போது மனைவியிடம் நீங்கள் கொடூரமான முறையில அல்லது கடுமையான முறையில அல்லது அவருக்கு ஒரு திருப்தி உண்டாகாத நிலைமையிலே நீங்கள் கலந்து கொண்டால் அந்த தேக சம்பந்தத்தை நீங்கள் இரண்டரை கலந்து கொண்டால் அந்த தேக சம்பந்தத்தில் அவர்களுக்கு எந்த விதமான இன்பம் வருவதற்கு முன்னாலே உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவ ஆதார அணுவானது வெள்ளை அணுவாக இருக்கக்கூடிய விந்து துளிகளை விட்டுவிட்டு நீங்கள் சீக்கிரமாக உறங்கி விட்டாலும் அப்படி மனைவி இயங்குவாரே ஆனால் அந்த இயக்கத்தின் சார்பாக அவரிடமிருந்து உங்களுக்கு வசை உண்டாகும் பழிச்சல் உண்டாகும். பெண்களிடம் அன்பு பாராட்டவில்லை என்றால் பெற்ற தாயாரை நீங்கள் சாலையோரத்தில் பிச்சை எடுக்கும் அளவுக்கு தெருவில் விட்டால் அவருடைய பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டியது. சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பாராட்ட வேண்டிய அன்பையும் சரிவர செய்யவில்லை என்றால் அதனால் பழிச்சொற்கள் உண்டாகும். பட்டுப்படாத மனதாலும் மனசும் பட்டுப்படாமல் அந்த மனசுக்குள்ள ஒரு மன்மதன் இருக்காரு மதன் இருக்காரு அந்த மன்மதனும் பட்டுப்படாம இருக்காரு. பட்டுப்படாமன்னா கல்யாணம் தான் வேணும்னா ஒரு உறுதியா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ற வரைக்கும் வேணும் வேணும்னு உறுதியா இருந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற மன்மதன் கல்யாணம் பண்ணோன்னா ஏண்டா கல்யாணம் பண்ணாருங்கிறாருல்ல அதான் தாக்கியும் தாக்காதது போல இருப்பது. பணம் வேணும் 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 வேணுங்கிறது உங்களுக்குள்ள கூடிய மன்மதன் அந்த மனசு. பணம் வந்தோடனே அது எப்படா காப்பாத்துறது கிடா பணம் வந்து பணம் வந்து பணத்தினால மதிப்பிடனாலும் மக்க மனசு தாண்டா வேணும் சொல்லுதா. அதான் பட்டுப்படாத சுட்டுச்சுடா நிலவாலும் நிலவு சுடுமா சுடாது நம்மளை சுடுமா சுடாது நான் நிலவு சூடு வாங்குமா வாங்கும். இரவுல நிலவு வெளிச்சம் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும். அது நம்மளை எரிக்குமா? எரிக்கிறது. எரித்தும் எரிந்தும் எரியாத எரிந்தும் நம்மை எரிக்காத எரிந்தும் நெருப்பு இல்லாத ஒரு விளக்கு நிலவு. வீட்டுல ஒரு பல்ப் போட்டாலே ஒரு டியூப்லைட் தட்டி விட்டாலே கொஞ்ச நேரத்துல சூடாகி தொட்டிங்கன்னா சூடு சுட்டுச்சுடாந்த நிலவாலும் எரித்தும் எரிக்காது போல
கண்டித்தும் கண்டிக்காது போல இருப்பார் அப்பா. பாசம் காட்டியும் காட்டாத போல இருப்போர், பாசம் வச்சா பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கூடாது அப்படின்ட்டு காட்டியும் காட்டாத போல இருப்பாங்க. எப்படி நிலவிலிருந்து வெளிச்சம் வருகிறது நம்மை சுடவில்லையோ, அதே போல தாய் தந்தையரிடமிருந்து வரக்கூடிய அன்பு சுடும் சுடாது சுடாமல் இருக்கும். சுடும் சுடாது சுட்டு சுடாத நிலம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் கலந்து இருக்கு அப்படின்னு திருப்புகள்ல சொல்றாங்க. துக்கத்தில் ஆழ்வது இயல்புதான், நான் விரக வேதனையிலே மூழ்கி தகிக்கிறேனே, இது தகுதியா கடவுளே? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதே கடவுளே, நான் இப்படி இருக்கிறேனே கடவுளே. முருகையா, முருகா, செந்தூரா, அழகேசா, அன்பழகா, நான் துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறேன், துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். எதனால துக்கத்தில் இருக்கேன்? சுட்டுச்சுடாத நிலவால, பக்கத்து மாதர் வசையால, பட்டுப்படாத மதனால, இதனாலே நான் துக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிறேன். எவரெல்லாம் துக்கத்தில் ஆழ்ந்தீர்களோ ஆழ்ந்தவர்களுக்கு உள்ளச்சிக்கல் வரும், உடல் சிக்கல் வரும், எல்லா சிக்கலும் வரும், மனச்சிக்கல் மலச்சிக்கலை கொடுக்கும். த ஃபாதர் ஆஃப் டிசீஸ் கான்ஸ்டிபேஷன், த மதர் ஆஃப் டிசீஸ் ராங் ஃபுட் ஹேபிட், தவறான உணவு பழக்க வழக்கம் என்கிற தாய்க்கும், மலச்சிக்கல் என்கிற தந்தைக்கும், பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுடைய வியாதிகள். துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான், நான் விரக வேதனையில் மூழ்கி தவிக்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு பட்டும்படாத வேதனைகள் இருக்கிறது. இந்த மன்மதன் எனக்கு தேவையா? இந்த பழிச்சொற்கள் எனக்கு தேவையா? எவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் இருக்கிறேன் கடவுளே. திருப்புகள்ல தட்டுப்படாத திரள் வீரா, குறையில்லாத பராக்கிரமம் பொருந்திய செயல் வீரனே, தட்டுப்படாத திறமை கொண்டவனே, ஏதாவது உன்னிடம் குறை இருக்கிறதா? எவ்வளவு திறமைசாலி வீரனே, அழகேசா, குமரேசா, அற்புத பெயர் கொண்டவனே, ஆனந்தத்தின் இருப்பிடமே, சிறப்புகளை கொண்டவனே, கடவுளே, முருகா, அபிஷேக பிரியனே, அமரேசா, அன்பழகா, அழகப்பா, பாலமுருகா, பாலசுப்பிரமணியா, சந்திரகாந்தா, என்னை காப்பாத்தப்பா, என்னை காப்பாத்து, சந்திரமுகா, தனபாலா, என்னை எப்படியாவது காப்பா, முருகா, என்னை எப்படியாவது காப்பா. நீ ஒரு செயல் வீரன், மிகச்சிறந்த வீரன், அதிசிறந்த வீரன், என்னை காப்பாத்து. தட்டுப்படாத திரள் வீரன், குறை இருக்கிறதா உன் பராக்கிரமத்திற்கு? தர்க்கித்த சூரர் உலகால உங்ககிட்ட யாராவது வாதிட்டு ஜெயிக்க முடியுமா? எதிர்த்து யாராவது ஜெயிக்க முடியுமா? எதிர்த்து போரிட முடியுமா? எதிர்த்து போரிட்ட சூரனினுடைய குலத்துக்கே யமனாக வந்து வாய்த்தா ஏ முருகா? முருகாவிடம் தர்க்கித்து யாராவது நிற்க முடியுமா? தர்க்கம் பண்ண முடியுமா? வாதம் பண்ண முடியுமா? பேச முடியுமா? உனக்கிட்ட உன்னை பேச்சுல வெல்ல முடியுமா? பட்டிமன்றத்தை தான் வெல்ல முடியுமா? தர்க்கம் பண்ண முடியுமா? விவாதத்துல உன்னை வெல்ல முடியுமா? அட பேச்சுல மட்டும்தான் நீ புரியா? இல்லையே, உன் வில் பேசும், உன் சொல் பேசும், உன் வால் பேசும், நீ எரிகிற ஈட்டி பேசும், உன் கையில் இருக்கிற வேல் பேசுமே முருகா. உலகாலா குலத்தை காப்பவனே, குலத்தை காத்து கொண்டிருப்பவனே. தர்க்கித்த சூரர் குலகாலா, என்னை காப்பாத்து கடவுள். தீட்சிதா, தீட்சிதா, கிரிசாலா, குருமூர்த்தி பகவானே, என்னை காப்பாத்துறப்பான். கார்த்திகேயா, அடம்பா கந்தா கதிர்வேலா, என்னை காப்பாத்தையா? காப்பாத்து. நான் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும்? திருப்புகள்ல மயூர வாகனனை பார்த்து, மயூர காந்தனை பார்த்து, முருகவேலை பார்த்து, ஞானாகரனை பார்த்து,
படையப்பனை பார்த்து. படையப்பனை நீங்க பார்த்த படம் படையப்ப இல்லை, நீங்க பாத்தீங்களா ஒரு படம், அந்த படையப்பான்னா முருகன், ஆறு படையப்பா படம் பாத்தீங்கல்ல, படையப்பா முருகன், படையப்பான முருகன், முருகனுக்கு படையப்பான்னு ஒரு பேர் இருக்கு. மட்டுப்படாத மயிலோன்னு அடக்க முடியாத வீரம், அடக்க முடியாத, அடக்க முடியுமா உன் வீரத்தை வார்த்தையிலே சொல்ல முடியுமா, ஒரு புத்தகம் எழுதி அதிலே அடக்கி விட முடியுமா? அட உன்னைத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை அசுரர்கள் திரண்டு வந்தாலும் உன்னை அடக்க முடியுமா? உன்னுடைய வீரத்தை எதிலே அடக்கி சொல்வது? உன் வீரம் எத்தனையோ பெரியது என்று எதை உதாரணமாக சொல்வது? மட்டுப்படாத மயிலோனே. வீரம் செறிந்தவன் அல்ல, மயிலை வாகனமாக வைத்திருக்கிறேன். மயில் வாகனா என்ன காப்பாத்து மயில் வாகனம்? அற்புதங்கள் நடக்க வேண்டும் வாழ்க்கை. திருப்புகள் வரக்கூடிய வரிகள் எல்லாம் ஒப்பில்லாத பெருமாளே, ஒப்பில்லாத, ஒப்பே இல்லை உனக்கு, ஒப்பாக யாரை சொல்ல முடியும் வேறு யாரையும்? மற்றொப்பில்லாத, மற்ற ஒப்பில்லாத, மற்றொப்பில்லாத பெருமாளே, வேறு யாரை சொல்லுவேன் உனக்கு ஈடாக? எவரை சொல்லுவேன்? இந்த உலகத்திலே யாரேனும் உண்டா உனக்கு ஈடாக? ஒரு நபரை நான் சொல்வதற்கு பெருமாளே யார் இருக்க? தன்னிகர் இல்லாத தலைவன், மாதர்களுடைய வசை வந்து கொண்டிருக்கிறது, அதை நான் சரி செய்ய வேண்டும். மன்மதனுடைய மலர்கனை வீசி வீசி காமத்திலே மக்களாகிய நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். தயாகரா, உத்தமசீலா, உதயகுமாரா, வைரவேலா, வேல்முருகா, விசாகனா, என்ன காப்பாற்று? நல்லது நல்லது. ஆசையில மாற்றம், மாற்றம் ஆசையில். சுதாகரன் அப்படின்னா முருகன், சுகிர்தன் முருகன், சுகாதிபன் முருகன், சுப்பையான்னாலும் முருகன், சாமிநாதா முருகன் தான், தண்டபாணி முருகன் தான். முருகனினுடைய அருள் முற்றும் முதலுமாக அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே நாம் சிறு சீர்திருத்தங்களை உண்டாக்கினால் போதும் அற்புத கடவுள், ஆனந்த கடவுள், கடவுள் நம் அருகிலே வருவார். கடவுள் அருகிலே வருவார். மரம் செடி கொடி முளைக்க நடமலம் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும் முளைக்குமா? உடம்பு உயிரோடு இருக்கணும்னா அப்பப்போ ஆகாரம் போட்டுக்கணும், மூச்சு விட்டுக்கணும், உடம்புல ரத்தம் வேணும், சாப்பிடணும், இல்லைன்னா இருக்குமா? ஒன்று பண்ணாதான் ஒன்று நடக்கும். சரணபவனே, சரவணா, குணசீலா, சேனாதிபதி ஐயா, செந்தில் குமரா, செந்தில் வேளா, சண்முகலிங்கா, சண்முகமே, சிவகுமாரா, ஐயா, பாவந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கடவுளை நீங்கள் வணங்கி வரவேற்கும். கடவுள் உங்களை வணங்கி நீங்கள் வரவேற்கும் பொழுது கடவுள் உங்களை அவர் இணங்கி வந்து உங்களிடம் இன்முகமாக சேர்ந்து கொள்வார். நீங்கள் முழுவதுமாக திருந்த வேண்டாம், முழுவதுமாக மாற வேண்டாம். முழுவதுமாக மாறிய பிறகுதான் நீங்களே கடவுளாயிருவீங்க. முழுவதுமாக மாறிய பிறகு நீங்களே கடவுளாயிருவீங்க. ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. பழனிவேல் ஒரு அர்த்தம் இருக்கு, பூபாலன் முருகன் பேர் தான், பிரபாகரன் முருகன் பேர் தான், ரத்ன தீபன் ரத்ன தீபான் வச்சுக்கிறீங்களா, ராஜசுப்பிரமணியன், சகலேஸ்வரன், சக்திபாணி, சக்திதரன், சங்கர்குமார், எல்லாம் பேர் வச்சுக்கிறீங்களா? ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு, எல்லாம் முருகனினுடைய திருநாமம்.
முருகனினுடைய பேர். குணமாகுமா, குணமாக்கும் கலை, ஆயுசு நூறு வாழ முடியுமா, அற்புதமாக வாழ்க்கையை வெல்ல முடியுமா, என்றும் இளமையாக முருகனை போல இருக்க முடியுமா, எல்லோராலும் முடியும். எத்தனை வயசுலயும் ஆக்டிவா இருக்க முடியும், எத்தனை வயசுலயும் ஆக்டிவா இருக்க முடியும், உங்களால் ஆக்டிவா இருக்க முடியும். உங்களால் ஆக்டிவா இருக்க முடியலைன்னா உங்களுக்குள்ள ரெண்டு காரியம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, உடம்பு உடஞ்சிருச்சு. ரெண்டு, உங்க மனசு உடஞ்சிருச்சு. உங்க உடம்பு உடஞ்சிருச்சு, ரெண்டு, உங்க மனசு உடஞ்சிருச்சு. இந்த இரண்டும் உடைந்த ஒரு நபர் உற்சாகமாக இளமை பொங்க இருக்க முடியாது. 60 வயசு நபர் 25 வயசு பொண்ணா கல்யாணம் பண்றார். 45 வயசு 40 வயசுல இருக்கிற அம்மா 20 வயசு 25 வயசு பையனை கூட கல்யாணம் பண்றாங்க. எல்லாம் நடக்குது நாட்டில். எல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது வேற ஒரு டாபிக். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சிலர் வயதை மறந்து அந்த இளம் மனது, அந்த இளம் உற்சாகம் தனக்குள்ளே இருப்பதாக உணர்கிறார்கள். அந்த ஒரு உணர்வு நிலைக்கு சொல்ல வந்து, ஒரு உணர்வு நிலை, எந்த நேரமும் அந்த இளைய உணர்வு, இளைஞருக்கான உணர்வு, வாலிபத்திற்கான ஒரு நல்ல உணர்வு, எனர்ஜி, எதையும் கண்டு பயமறியாத கட்டிலம் காலை போன்ற ஒரு உணர்வு, ஒரு அற்புதமான எனர்ஜி, எனி டைம் ஆக்டிவ், 24 hours ஆக்டிவ் எனர்ஜி உங்களால் முடியும். ஒரு சிறு திருத்தம் பண்ணக்கூடும். ஏதாவது டெய்லி காலைல சாயந்தரம் ஆயில் புல்லிங் பண்ணுங்க போதும். காலைல கொஞ்சம் நல்ல நடுத்து வாயில ஊற்றி கொப்பளிக்கணும். நைட்டு கொஞ்சம் நல்ல நடுத்து வாயில ஊற்றி கொப்பளிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொப்பளிச்சு துப்பிடணும். ஆயில் புல்லிங் அது போதும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த வார்த்தைகளாக மாறி போகும். எப்பொழுது நீங்கள் ஆயில ஊத்தி, நல்லெண்ணெய் ஆயில ஊத்தி நீங்கள் எப்பொழுது கொப்பளிக்க துவங்கினீர்களோ, உங்களுடைய நாக்கு பரிசுத்தமாகிறது, மேலெண்ணம் கீழெண்ணம் பரிசுத்தமாகிறது, உள் கண்ண பகுதிகள் எல்லாம் பரிசுத்தமாகிறது, தொண்டை வரை பரிசுத்தமாகிறது, சிலருக்கு உறவு குழல் எல்லாம் பரிசுத்தமாகும், மிக அதி பிரம்மாண்டமாக அற்புதமாக வாய் சுத்தமாகிறது, பற்கள் ஈறுகள் சுத்தமாகிறது, அனைத்தும் சுத்தமாகும் போது வாயிலிருந்து புறப்பட்டு வெளியே வரக்கூடிய வார்த்தை என்பது தெளிவாகவும் அச்சு பிசகாமல் அற்புதமான வார்த்தையாகவும் பிறருடைய காதிலே விழுந்து அவர்களுடைய இருதயத்திலே புகுந்து போகும் விதமாக மிக பிரம்மாண்டமான வார்த்தைகளாக ஒரு வார்த்தைகளும் வெல்லும். உங்களுடைய சொல் அனைத்தும், நீங்கள் சொல்லும் சொல் வெல்லும், வென்றே தீரும். ஒரு சிறு திருத்தத்தை நீங்கள் கொடுத்தால் அதன் பிறகு டயட்டு ஃபாலோ பண்ணுவீங்க, அதன் பிறகு சாமி கும்பிடுவீங்க. ஒன்று ஒன்றா நடக்கும், வருஷம் ஒன்றாவும் ரெண்டாவும் சில பேர்கள் மாறுறது. ஒரே ஒரு திருத்தத்தை, அங்கோர் பொந்திடை அக்னி குஞ்சொன்று வைத்தேன், ஒன்னே ஒன்று, ஏதோ ஒன்று வெந்து தெனிந்தது காடு. உங்க உடம்பெல்லாம் சரியானும்னா ஒரே ஒரு அக்னி குஞ்சு வேணும், ஒன்னே ஒன்று, ஏதோ ஒன்று, ஒன்றை மாற்றுங்கள். நீங்கள் முழுவதுமாக மாறுகிறீர்களா இல்லையா பார்த்துக் கொள்ளும் சவால் வர்றேங்க, சவால். ஆமா, உங்களுக்கு எனக்கு சவால் ஒண்ணு மாத்துங்க, ஒண்ணு. ஆயில் புள்ளிங் கஷ்டமா இருக்குங்க, வேறதான் ஈஸியா சொல்லுங்க. நேற்று வரை நீங்கள் எத்தனை மணிக்கெல்லாம் எழுந்தீர்களோ காலையில, அதை ஒரு அரை மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் இன்று முதல் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இனி 10 நிமிடம் முன்னதாக எழுந்து கொள்ளுகிறோம் என்று உங்களுடைய எழுதல் நிகழ்ச்சி இதுவரை 6 மணின்னா 5:50 மாத்துங்க. ஏற்கனவே 4:30ன்னா அதை அப்படியே 4:10 4:20 சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் எழக்கூடிய நிமிடத்தை, எழக்கூடிய நேரத்தை அட்லீஸ்ட் 1 நிமிடமாவது நீங்கள் மாற்றி பாருங்கள். அதி அற்புத பிரம்மாண்டமான முன்னேற்றம் உங்களுக்கு நடக்கிறதா இல்லையா பாருங்க. ஆண்டு ஒன்னாகலாம் ரெண்டாகும் அப்படின்னா உடனே எரிஞ்சு முடிஞ்சிடாது. மாற்றம் சின்னதுல இருந்து தோங்கணும். அது மாதிரி போக 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 மாறும். ஏதாவது ஒன்றை துவங்க வேண்டும். ஒன்று 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 ஒன்றை துவங்க வேண்டும். துவக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், அது நன்றாக இருக்க வேண்டும், அது வென்றே தீரும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றே தீரும்.
வெற்றிதான். தென்றல் பயிற்சினா வெற்றிதான். தென்றல் பயிற்சியில் ஒருத்தர் கடைபிடிப்பாளராக வர்றாருன்னா வெற்றி தான். ஆயுஷ்னு ஒரு பயிற்சி, குணமாக்கும் கலை. மே மாதம் 15, 16, 17, 18, 19 நேரடி பயிற்சி 5 நாள். என்னோட பேச்சை கேட்டு அதில் ஆழ்மன பயிற்சி இலவசமாக வருது. வாழை இலை குளியல் அதில் இலவசமாக வருது. என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதி அற்புதமாக சிவகாசியில் பயிற்சி நடக்குது. எந்த மருத்துவர்கிட்ட என்ன வியாதிக்காக நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கினீர்களோ அந்த மருந்து மாத்திரையை அதே மருத்துவர் ஒரு நாள் நீங்க நல்லா ஆயிட்டீங்க, இனிமேல் மருந்து மாத்திரை நீங்க எடுக்க வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லித்தரக்கூடிய 48 நாள் டயட்டு பயிற்சியை 48 நாட்கள் முற்றிலும் முழுதுமாக நீங்கள் கடைபிடித்த பிறகு உங்களை உங்கள் மருத்துவர் நீங்கள் குணமாகி விட்டீர்கள் என்று அவரும் மகிழ்ச்சியாக அறிவிப்பார். நீங்களும் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளிவரும்போது மகிழ்ந்து சிரித்த முகத்தில் வெளிவருவீர்கள். ரொம்ப சூப்பராக நடக்கும். அருமையா அந்த அதிசயத்தை உண்டு பண்ண என்னால் முடியும். உணவுகளை வைத்து ஆழ்வன பயிற்சி இலவசம், நினைவாற்றல் பயிற்சி இலவசம். இந்த 5 நாள் பயிற்சியில் 48 நாட்கள் டயட்டு இலவசம். நேரடி பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு 5 நாள் தங்குற இடம், 5 நாள் ஃபுட்டுக்கு ஃபீஸ் உண்டு. மாணவர்களுக்கு மிக 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 குறைந்த கட்டணம். மாணவர்களுக்கு யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும், பார்த்து அடிச்சு கேட்டீங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த பயிற்சி இல்லை அடுத்த பயிற்சி வரேன்னு சில பேர் நினைப்பீங்க. இந்த பயிற்சி நடத்தியே 1 வருஷம் ஆச்சு, போன வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் ஆச்சு, இடையில நிறுத்திட்டோம். பயிற்சி நடத்தினா செலவாகுது. அப்புறம் இப்போ வேறு திரட்டியே உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போடணும், அதுக்கு அண்டா உண்டா எல்லாம் வாடகைக்கு எடுத்து, கரண்டி வாடகைக்கு எடுத்து, ஸ்டவ் கேஸ் எல்லாம் கொண்டு வரணும், கஞ்சி வச்சு கொடுப்போம், மூலிகட்டி வச்சு கொடுப்போம், அதுக்காக கேஸ் வேணும், தேவையான நெருப்பு இல்லாமல் தான் தயார் பண்ணணும், தரமான பழங்கள் வாங்கணும், தரமான காய்கறிகள் தேடி பிடிச்சி வாங்கணும், நல்ல உரம் போடாத அவல் வாங்கணும், வேரிச்சம்பழம் வாங்கினா கிலோ 600 ரூபாய்க்கு தான் வாங்குவோம், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் வாங்கணும், உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும். ஒரு நேரம் ஒரு ஜூஸ் 80 ரூபாங்கிறாரு, ஒரு ஜூஸ். ஒரு டீ 15 ரூபாங்கிறாரு, மூலிகை டீ கொடுக்கணும், மூலிகை டீ. தங்க வைக்கணும், தண்ணி செலவு இருக்கு, குடி தண்ணிக்கு செலவு இருக்கு, குளிக்கிற தண்ணிக்கு செலவு இருக்கு, ரூம் செலவு இருக்கு, கரண்ட் செலவு இருக்கு, மைக் செட்டு செலவு இருக்கு, செலவு இருக்கு. இந்த செலவுக்கு ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ண முடியும். 5 நாள் எனக்கு எந்த ஃபீஸும் கொடுக்க வேண்டியது இல்லை. எனக்கு எந்த ஃபீஸும் கொடுத்து நீங்கள் ஈடு செய்ய முடியாது. உங்கள் எல்லாரையும் நான் குணப்படுத்தி கொடுத்து அற்புதம் செஞ்சு தரேன். இவ்வளோ பெரிய அற்புதங்களை உங்களுக்கு நடத்துறதுக்கு நீங்கள் எப்படி எனக்கு வந்து ஃபீஸ் கொடுக்க முடியும்? முடியாது, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது. இது ஒரு அற்புத பயிற்சி. வந்து நேரில் கலந்துக்கங்க, நிறைய நன்மைகள்.